நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். நாம் வெற்றி அடையவும் கடவுளை உணரவும் ஏகத்துவ பாதையில் முன்னேறவும் நாம் நம்மை பிணைத்திருக்கும் முந்தைய முடிவுகள் மற்றும் கருத்துகளிலிருந்து விடுபடுவது அவசியம். ஸ்ரீ பகவான். ஸ்ரீ பரஞ்சோதியின் இன்றைய அற்புதம். நான் பெல்ஜியத்தைச் சேர்ந்த மடிமோரே. 2 வாரங்களுக்கு முன்பு நான் தற்செயலாக ஒரு தவறான முறையில் உடலை அசைத்தேன். அதனால் நான் தரையில் விழுந்தேன். நிற்கவோ உட்காரவோ முடியவில்லை. நான் மிகுந்த வலியில் இருந்தேன். மருத்துவ பரிசோதனை ஏதோ தவறு இருப்பதாக சுட்டி காட்டியது. டாக்டர் என் முதுகெலும்பை தொடக்கூட துணியவில்லை. என் முதுகுக்கு ஏற்கனவே 4 இடங்களில் சிகிச்சை நடந்துள்ளது. ஏற்கனவே எனக்கு 5 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவர் வலி நிவாரணத்திற்கு ஒரு ஊசியை போட்டார். ஸ்ரீ பகவானுடைய 74,000 தீட்சை யக்ஞத்திற்கு முந்தைய நாள் ஒரு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. எனது முந்தைய அறுவை சிகிச்சையின் போது பொருத்தப்பட்ட பொருட்கள் இடம் மாறி இப்போது முதுகுத்தண்டு மற்றும் நரம்பில் அழுத்துகின்றன என்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். அறுவை சிகிச்சைக்காக நான் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் கொரோனா சூழ்நிலை காரணமாக மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்ததால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிபுணரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையில் நான் நிறைய வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. மல்லாந்தபடியே படுக்க வேண்டியிருந்தது. என்னை கழிப்பறைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. எங்கும் செல்ல சக்கர நாற்காலி வேண்டியிருந்தது. இருப்பினும் 74,000 தீட்சை யக்ஞத்தை நான் தவறவிட விரும்பவில்லை. அதனால் படுத்துக்கொண்டே பங்கேற்றேன். 3 நாட்கள் இரவும் பகலும் ஸ்ரீ அம்மா பகவானுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஸ்ரீமூர்த்தியை இதயத்தில் அழுத்திக் கொண்டே தூங்கினேன். நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களிடம் சொன்னேன். எப்படியோ பயங்கர வலி மற்றும் பயம் இருந்தபோதிலும் நான் மிகவும் அமைதியாக இருந்தேன். தரிசனம் எனக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. செயல்பாட்டின் போது முதுகு பிரச்சனைகள் இருந்த எனது உடலின் பாகத்தில் எனக்கு மிகுந்த தலைவலி ஏற்பட்டது. பின்னர் நான் விரைவாக தூங்கிவிட்டேன். விசித்திரமான விஷயம் என்னவென்றால் நான் என் முதுகில் குறைந்த வலியுடன் விழித்தெழுந்தேன். மேலும் ஏதோ மாறிவிட்ட உணர்வு இருந்தது. என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் சிறிது நேரம் நிமிர்ந்து நிற்க முடிந்தது. இதற்கிடையில் டாக்டராக இருக்கும் என் மகன் அடுத்த வியாழனன்று சிடி ஸ்கேன் எடுப்பதற்கு அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் அடுத்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் என் முதுகு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவதை என்னால் உணர முடிந்தது. பயம் மகிழ்ச்சிக்கு வழிவிட்டது. ஆனால் நான் அதை வெளிப்படுத்த துணியவில்லை. இறுதியாக சிடி ஸ்கேன் செய்யப்பட்டது. இன்று காலை சிடி ஸ்கேன் முடிவுகளை அறிந்து கொள்ள நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரிடம் சென்றேன். இது ஒரு அதிசயம் போல் தெரிகிறது. தரிசனத்திற்கு முந்தைய நாள் எடுத்த எக்ஸ்ரேயுடன் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் பரிசோதனை முடிவுகளை பார்த்து கொண்டே டாக்டர் அங்கேயே அமர்ந்திருந்தார். இடம் மாறிய பொருட்கள் முந்தைய இடத்திற்கு திரும்பியது எப்படி என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொருட்கள் நகர்த்தப்பட்டுள்ளன என்பதை அவரால் ஸ்கேன் மூலம் அறிய முடிந்தது. எனக்கு இனிமேல் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் வலி குறையும் என்றும் கூறினார். கடந்த வாரம் நான் எட்வினிடம் வலி குறைந்திருப்பதாக சொன்னபோது எட்வின் சிரித்துக்கொண்டே ஒருவேளை பகவான் எல்லாவற்றையும் சரியாக வைத்து தைத்திருக்கலாம் என்று சொன்னார். அப்போது என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் இப்போது நரம்பியல் நிபுணரிடம் பேசிய பிறகு நான் அதை நம்பத்தானே வேண்டும். இந்த அற்புதத்தை நான் அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்பினேன். மேலும் ஸ்ரீ பரஞ்சோதி
நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறேன். அற்புதங்கள் உண்மையிலேயே நிகழ்கின்றன. என் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு கோடானு கோடி நன்றிகள்.